ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, 2 நிமிஷத்தில் எப்படி ரோஜா செடியை நடவு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செடி வாங்கிட்டு வரத்தை விட அது நடவு செய்கிறதுக்கு தாங்க நம்ம நிறைய பேர் சோம்பேறித்தனமே போடுறோம். முக்கியமாக என்ன மாதிரி ஆட்களை சொல்லலாம். சரி, எப்படி 2 நிமிஷத்தில் செடி நடவு செய்கிறதுன்னு சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோ சூப்பரான டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. கார்டனில் போயிட்டு 1 அடி ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி எடுத்துக்கணுங்க. எவ்வளோ ஆழம் எடுத்துருக்கேன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செடிக்கும் 1-5 அடி இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் மொத்தம் 3 செடிகளை நடவு செய்கிறேன், குழி எடுத்து முடித்தாச்சு. அடுத்தது செடிகளுக்கு தேவை ரொம்ப முக்கியம், ரெட் சாயில். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது. மாட்டுச்சாணத்தோட தொய் உரம் கிடைச்சதுன்னு ஆட் பண்ணிக்கங்க, இல்லைனா பெட்டர் வெர்மி கம்போஸ்ட். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருந்தாகணும். ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் சிகப்பு மண்ணுங்க. அப்படி கிடைக்கவே இல்லைன்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இருந்தது கார்டன் சாயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு உரம் இருந்தே ஆகணும். நிறைய பேர் செடி துளிரே வரல அப்படின்றீங்க. அடிக்கு உரம் நல்லா கொடுத்தா மட்டும்தான் அடுத்து துளிர் வர ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் கெட்டி கெட்டி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அடுத்து நம்ம 3 செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ 3 செடிகளில் பூக்களே இல்லாதுன்னு நினைக்காதீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, செடி பெருசாக இருக்கா அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிட்டு வருவோம். அடுத்த முக்கியமான விஷயம், க்ரோ பேக்கை கிழிச்சு எடுக்கணும். க்ரோ பேக்கை அப்படியே வச்சிங்கன்னா வேர்களை எங்கேயுமே வெளியே போகாமல் செடி வச்சு 1 மாதத்தில் செத்து போயிடும். கண்டிப்பாக இந்த க்ரோ பேக்கை கிழிச்சிட்டு வெறும் மண் கலவையை மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க. மண்ணை தட்டி வெளியே எடுத்துடாதீங்க. வேர்பகுதியிலிருந்து இந்த மாதிரி அப்படியே கப்பு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவையை குழியில் 1 கால்வாசி அளவுக்கு நிரப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட செடிகளை முதல்ல நேராக வைக்கணும். ஸோ உட்காரலையா கொஞ்சம் லைட்டாக மண் விட்டு நேராக உட்கார வைங்க. அதுக்கப்புறம் அந்த பேசல் போர்ஷன் இருக்குது தெரியுங்களா, கொஞ்சம் உள்ளார இருக்க மாதிரி பார்த்துங்க. ரொம்ப மேலே வச்சிங்கன்னா செடிகள் வெயிலில் வாடி போயிடும். அதுக்குள்ளார வச்சிங்கன்னா வேர்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவை கொட்டியாச்சுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். 2 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த வேலையை முடிக்கிட்டு விட்டுட்டு வாங்கிட்டு வந்த செடியை எப்படி வைக்கிறது, எங்கே போயிட்டு வைக்கிறது ரொம்ப யோசிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.